தர்ஷிகா, சோ ரெயின பத்தின நிறைய ஃபேக்ட்ஸ் பேசணும் இல்லையா, அதோட ஷேப் பேசணும், கலர் பேசணும், அடுத்து என்ன பேசணும்னா அதோட ஸ்பீட் பத்தி. சோ பொதுவா ரெயினோட ஸ்பீட் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு மாறுபடுது அப்படின்றாங்க, அதுவும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 18 miles. சோ உங்க வீடு இங்க இருக்கு, எங்க வீடு அங்க இருக்கு, அதாவது வேற வேற ஊர்ல இருக்குன்னா நம்மளோட ரெண்டு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரெயின் வேரி ஆகும், அதோட ஸ்பீட் வேரி ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பரிக்கோட ஃப்ரிக்ஷனால. இன்கேஸ் அந்த ஃப்ரிக்ஷன் மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருந்து கொட்டுற ரெயின் சீக்கிரமா பண்ண நமக்கு நிறைய டேமேஜ் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. சோ அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தால் தான் நம்மளோட எர்த்க்கு ரெயின் வந்து சேரும் போது கொஞ்சம் ஸ்லோவா வருது, நம்மளும் ஜாலியா என்ஜாய் பண்றோம், ஃபாஸ்டா கொட்டுற மாதிரி இருக்கும். சில ரெயின் பார்த்தா வேகமா வரும் பாத்திருக்கீங்களா, சோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் ரெயினோட ஸ்பீட் வந்து மாறுபடுது. ஆமா, சில துணிகள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்ம மேல படும்போது வந்து அப்படியே சுறுசுறுன்னு வலிக்கிற மாதிரியும் இருக்கு. ரொம்பவே அழகான ஃபேக்ட் கொடுத்தீங்க பிரீத்தி. அண்ட் அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான தினப்பலனை சொல்ல வர்றாரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் பார்த்திருக்கின்றால் 27 தேதி 9வது மாதம் 2016 புரட்டாசி மாதம் 11 நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஏற்கனவே சொன்னதை போல் தேக ஆரோக்கியம், சளி தொந்தர் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், அரசாங்க அமைப்பில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவதுடன் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாகவே காணப்படுகிறது. மனசஞ்சலங்கள் இல்லாமல் இருப்பதும், தாயார் வழி உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு, சுபகாரிய தடைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமண அமைப்பு மற்ற சுபகாரியத்துக்கு உண்டான தள்ளி போய் கொண்டிருந்த அமைப்பு மாறி அனுகூலத்தை பெற்றுத்தருகிறது. உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்திகள் ஏற்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. அதே சமயம் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களினால் அவர்களுக்கு ஏற்படுவதும் மாதிப்பு மன சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தெய்வ சன்னிதானத்தில் போய் நிற்க வைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை வளக்கூடிய நாள், ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது, உத்தியோகத்தில் மேன்மை காணப்படுகிறது, கடல் கடந்த நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், படிப்பு, தொழிலமைப்பு, வியாபாரத்திற்கு உண்டான கடல் கடந்த நல்ல விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. அசையம் அசைய பொருள் சேர்க்கைக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தியும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். சாதாரணமாக உணர்ச்சி வசப்படக்கூடாத பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். நட்பு விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம், நட்பு விஷயத்தில் கேலி கிண்டல்கள் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எதுவும் சங்கடத்தை ஏற்படுத்தாது. அதே சமயம் திடீரென்று நண்பர்களிடம் பேசக்கூடிய அமைப்பில் திடீரென்று வாக்குவாதமாக மாறி சிலர் செய்யக்கூடிய தவறான செய்களுக்கு நீங்கள் வழிவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே வாய் வார்த்தைகளில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் மிக கவனமாக இருப்பது, வழுக்கலான இடங்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள் மிக கவனமாக இருப்பது, முதுகு தண்டுவடத்தில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள், வயதில் முதிர்ந்தவர்களுக்கு சுவாச கோளாறு பாதிப்புகள் மிக மிக கவனமாக இருப்பது மிக மிக ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிறிதளவு உணர்ச்சி வசப்படுவது கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளையும் சங்கடத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுகிறது. அது அனாவசிய செலவுகளாக மாற்றிக்கொள்ளாமல் அவசியமான செலவுகளாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். எந்தவித செலவுகளும் குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை தரும்.
உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விலையுயர்ந்த பொருட்கள் திடீரென்று களவு போவதற்குண்டான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அலட்சியம் வேண்டாம், எல்லாம் தெரியும் என்ற மம்மதை வேண்டாம். அடங்கி போவதைப் போல் நடிப்பது மெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். புது மனிதர்கள், ஏற்கனவே நல்ல உறவாக இருக்கின்ற நண்பர்களுக்கு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுப்பது. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது அனாவசிய செலவுகளாக மாறாமல் நல்ல செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை துலா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றம், தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி. உத்தியோகத்தில் புது உத்தியோகம் வந்தாலும், பதவி உயர்வு தடைகள் நீங்கி வந்தாலும், கடல் கடந்து உத்தியோக அமைப்பு மாற்றங்கள் கிடைத்தாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்வதே நன்மை தரும். எப்படி குடும்பத்தை விட்டு தொலைதூரத்துக்கு செல்வதென்றெல்லாம் யோசித்தால் பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உத்தியோகத்திற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இன்னொரு உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கின்ற உத்தியோகத்தை ராஜினாமா செய்வது பெரிய அளவுக்கு பாதிப்பையும் சங்கடத்தையும் மன விருப்பத்தையும் மனப்பஷ்டத்தையும் தீராத பழியும் ஏற்படுத்திவிடும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஜவாப், ஜாமீன் கொடுப்பதில் மிக கவனம். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு மிக மிக முக்கியம். பாரம்பரியமாக உள்ள நோய் உபத்திரங்கள் மிக கவனமாக இருங்கள். அதே சமயம் உடமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். தொலைதூர செய்திகள் பிரச்சனைகள் எதிலேயும் நாட்டத்தில் மிக மிக கவனத்தை கொள்க. யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பதில் மட்டும் பண விஷயத்தில் அவசரத்தனம் வேண்டாம். உதவி செய்வது நன்மை தான், ஆனால் உதவியை உபத்திரமாக மாறக்கூடிய சூழ்நிலையில் கவனத்துடன் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். 7:09 சந்திராஷ்டிரம் ஆரம்பித்ததை கவனத்தில் கொள்க. அதற்காக பெரிய பாதிப்போ பெரிய கஷ்டமோ ஏற்படாது. குருவின் பார்வை பரிபூர்ணமாக உள்ளதனால் எல்லா காரியங்களும் சுபகாரியங்களே. எடுத்த காரியம் ஜெயம், தன்னம்பிக்கை, தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. வளர்ப்பு பிராணிகள், பூச்சிகள், அலர்ஜி, ஒவ்வாமை, வயிற்றில் உள்ள பாதிப்புகளில் மிக கவனம். ஏற்கனவே மருத்துவத்தில் இருப்பவர்கள், மருந்து மாத்திரைகள் இருப்பவர்கள் அதை தவற விடுவது பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். ஏற்றத்தினாலும் பண்படகாக உயர்வதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம், தொழில் அமைப்பு, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம், புது முயற்சிகள் வெற்றிகள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் விளையாட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படுத்திவிடும். பெரிய அளவு முதலாளிகள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்தில் இருப்பவர்களோ மற்றவர்களோ குடும்ப விஷயத்தில் சிறிது வித்தைகளை காட்டி விடுவார்கள். அந்த அமைப்பில் மிக மிக கவனமாக பாதுகாத்து கொண்டால் வெளிவட்டாரத்தில் யோகமும் அனுகூலமே நிச்சயமாக காணப்படும். அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்வதே கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கடல் பயணங்கள், தொலைதூர பயணங்கள் எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏற்றம், தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வருவது பெரிய அளவு மாற்றம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களை பற்றி மன கஷ்டங்கள் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். புது முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படுத்தி தரலாம். சுபவிரய பிராப்தங்கள் கைகூடுகிறது. குடும்பத்தில் இளம் வயதினர் மற்றும் திருமணத்துக்கு அமைப்பில் இருப்பவர்களுடைய முயற்சிகளை நீங்கள் எடுத்தால் அதில் கண்டிப்பாக ஜெயமும் அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது மீன ராசிக்காரர்களின் சாமர்த்தியம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
பிரீத்தி, இன்னைக்கு நம்ம ரெயின் பத்தி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம். அண்ட் ரெண்டு நாளா வந்து நம்ம ரெயின் பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அண்ட் நாளைக்கும் நம்ம வந்து ரெயின் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, சோ நாளைக்கும் ரெயினை பத்தி பார்த்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம கிளம்ப நேரம் வந்துருச்சு. ஏன்னா வேந்தர் நிலங்கதிர் காலை செய்தலுக்காக மக்கள் ரெடியா காத்துட்டு இருக்காங்க. சோ வியூவர்ஸோட பார்த்துட்டு கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். சோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாபிக்ல இன்னும் நிறைய புது புது விஷயங்களோட உங்களை மீட் பண்றோம். அண்ட் எல்லாம் திஸ் இஸ் பிரீத்தி அண்ட் தர்ஷிகா சைனிங் அவுட். இது புத்தம் புது காலை. பை பை. Ah, 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 ah